Hello viewers, we will see the bike is Yamaha Ray ZR 125. Yamaha le pathina scooters rombave kammi da, idhu dhaan pathina rombave sporty vana look kudukum. Next ungalku fascino irukum, fascino pathina fully vandu or ladies girls andha mari odra mari irukum. Idhu pathina men's yarana odalam or sporty vana scooter sollalam. Idhu vandu Dio kaga or competitor and vitta scooter, ungalku almost pathina look wise adha mari sporty va dhaan irukum. Ungalku version 2 ku idhukku nareyave change pannirundanga, adha enna enna changes namm indha vendiyila paapom. Front la pathina andha headlight ella setup me change pannirundanga, version 1 la vandu rombave like formula irukum, idhula pathina romba sporty va kuduthirundanga. Next ungalku front light pathina keela vandu idhu vandu or LED kediyadhu, or halogen light dhaan kuduthirukanga, but ungalku venna LED vandu fix pannikalam. Next, this is the color variant. It's fantastic. Blue and white and the sharp edges. You have front la vandu CBS kuduthirukanga, disc wedge kuduthirukanga. Adhu vandu or nalla vishayam, because idhu vandu rendu variant varudhu. Onnu vandu pathina drum vachu varudhu, innu onnu pathina disc vachu varudhu. Ungalku edhu compact irukku neenga adhu choose pannala. Idoda price ungalku evlo varum solla marandhiru parunga. Idoda on road price ungalku evlo varudhuna, ungalku 92,000 vandu ungalku on road price Chennai la varudhu. Neenga vera edha district ah irundha ungalku light ah or 500 and range la dhaan difference irukum, thavara ungalku periya difference irukadhu. Ungalku round ah vechinaa 92,000 வச்சு நான் நீங்கள் அந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் ஆட் பண்ணுறதோட. நெக்ஸ்ட் இதோட கன்சோல் மீட்டர் பாருங்கள், இதில் மொத்தம் ரெண்டு கன்சோல் மீட்டர் வருது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் ட்ரம் ரெண்டு வாங்கினீங்களா, அதில் வந்து அனலாக் கன்சோல், பட் இது வந்து ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் கன்சோல். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் எங்களுக்கு தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அந்த டிஜிட்டல் சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் பெருசாகவே தான் இருக்குது. உங்களுக்கு பார்க்க வந்து விசிபிலிட்டி வைஸ் ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு சுவிச்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஸ்கூட்டர்லேயுமே ஒரே சுவிச்சஸ் தான். நெக்ஸ்ட் மிரர் பார்த்தீங்கன்னா மிரரும் வந்து ரொம்பவே லைக் ஃபார்மலாலாம் கொடுக்கல, அதில் ஒரு சின்ன டிசைன் வச்சு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எஃப்இசெட்டில் வரும் பார்த்தீங்களா, அதே சேம் மிரர் செட்டப் தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. சுவிச்சஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபசினோவில் இருக்கும் பார்த்தீங்களா, அதே சேம் ஸ்விட்ச் தான் கொடுத்துருக்காங்க. பட் டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்போர்ட்டிவ். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் அந்த பேட்டர்ன், அந்த ஸ்டிக்கரிங், பெயிண்டிங், நெக்ஸ்ட் அந்த வண்டியோட வடிவத்திலே தெரியும் லைக் இது வந்து ஒரு ஸ்போர்ட்டிவான ஸ்கூட்டர்ன்ற மாதிரி. டியோ வாங்குறது இது கூட வாங்கலாம், பிகாஸ் யமஹா வந்து இன்ஜினும் ரொம்ப நல்லாவே கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் இந்த வண்டியில் மைலேஜும் வந்து டியோவோட கொஞ்சம் நல்லாவே தருது. நான் மைலேஜ் வந்து லாஸ்ட்டாக சொல்கிறேன் உங்களுக்கு என்னென்னு. அந்த ஸ்டிக்கரிங்லாம் பாருங்களேன், இந்த இடத்துல வந்து 125 ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க, மேலே வந்து ரே ZR-னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு பேக் சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாக். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு சைலன்சர் மேலே பார்த்தீங்கன்னா யமஹான்ட்டு அவங்க லோகோ கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு ஸ்டீல் வேரியன்ட் தான், அது வந்து ஒரு பிளாஸ்டிக் கிடையாது. நெக்ஸ்ட் உங்களுக்கு பின்னாடி இருந்து பார்க்கவும் வண்டி ரொம்ப ஸ்போர்ட்டிவாக லுக் இருக்கும். சீட் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு சிங்கிள் சீட் தான், பட் அதில் வந்து சின்ன ஒரு டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக ஒரு லெதர் சீட் தான் உங்களுக்கு. டெய்லைட் பார்த்தா தெரியும் உங்களுக்கு ரொம்பவே ஸ்போர்ட்டிவான டெய்லைட் தான் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் வந்து மோஸ்ட்லி எல்லா ஸ்கூட்டர்லையும் பார்த்தீங்கன்னா அந்த டெய்லைட்டோட அட்டாச் ஆகி வரும், பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கியர் பைக்ஸில் வர மாதிரி எக்ஸ்டர்னலாக தான் இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி கொடுக்குறதெல்லாம் உங்களுக்கு வண்டி பார்க்க வந்து ஸ்போர்ட்டிவாக தெரியும்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வண்டியோட சைஸ் பார்த்தா கொஞ்சம் சின்ன சைஸ் மாதிரி தான் தெரியும், பட் நீங்கள் உட்காந்திங்கன்னா உங்களுக்கு அந்த கம்ஃபர்ட் கிடைக்குது. ஏன்னா உட்காந்து பார்த்தா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 5'8" இருக்கும் கூட அந்த வண்டியை வந்து தரமாக ஓடலாம். உங்களுக்கு டியோவில் உங்களுக்கு எந்த அளவுக்கு கம்ஃபர்ட் கிடைக்குதோ அதே சேம் அளவு வந்து இதுலேயும் கம்ஃபர்ட் கிடைக்குது. பட் உங்களுக்கு கண்ணால் பார்க்கும்போது லைட்டாக இது கொஞ்சம் சின்னதாக இருக்குமே தெரியலாம், பட் சின்னதாகலாம் இல்லை, நான் வந்து நானும் அப்படி தான் நினச்சேன். பட் நான் உட்காந்து பார்த்தேன்னு தெரியுது, அதுவும் இதுவும் பார்த்திங்கன்னா ஒரே அளவுக்கு அந்த ஸ்பேஸ் எல்லாமே ஒரே அளவு தான் இருக்குது. நெக்ஸ்ட் உங்களுக்கு ரியரில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரம் பிரேக் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு ஃபென்டாஸ்டிக்கான சஸ்பென்ஷனுங்க. சீரியஸ்லி ரொம்பவே லைக் பஞ்சியாக இருக்குது சஸ்பென்ஷன் ஓட்டும்போது. இதோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா 125cc ஏர் கூல்டு இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. இது ப்ரொடியூஸ் பண்ணுற பவர்ஸ் பார்த்தீங்கன்னா 8.2 PS பவரும், டார்க் பார்த்தீங்கன்னா 500 RPM வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் இதோட ஃபியூல் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5.2 லிட்டர் வந்து ஃபியூல் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு சில வண்டியில் பார்த்தீங்கன்னா 5 லிட்டர் கொடுப்பாங்க, இதில் வந்து 5.2ன்றது கொஞ்சோண்டு அதிகமாக கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து ஏற்படுத்தாது. நெக்ஸ்ட் இந்த வண்டியோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிட்டியில் ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு 50 கொடுக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, பட் நீங்கள் இதுவே ஹைவேஸ்லாம் எடுத்து போனீங்கன்னா உங்களுக்கு 55 கூட கொடுக்க சான்ஸ் இருக்குது. அது நீங்கள் ஓட்டத்தை பொறுத்து தான் இருக்கும், அது ஒரு பர்சனுக்கு அதே மாதிரி டிஃபர் ஆகும். உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் பாருங்களேன் அந்த பேட்டர்ன் அந்த பெயிண்டிங் வந்து உள்ளே கொண்டு வந்திருக்காங்க, அது வந்து பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த ஃப்ரண்ட்டில் அந்த ஏர் விண்ட் மாதிரி ரெண்டு கொடுத்துருக்காங்க சைடில், அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட் அந்த கீ செட்டப் வந்து உங்களுக்கு நார்மல் ஸ்கூட்டரில் வர அதே கீ செட்டப் தான். அந்த லாக் வந்து கொடுக்கல, அந்த கீ வந்து கீ வச்சு லாக் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டை அது வந்து கொடுக்கல. நெக்ஸ்ட் இதில் ஒரு ட்ராபேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூல் போடுறது வந்து சீட்டுக்குள்ளே கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய ட்ராபேக் தான் என்னை பொறுத்த வரைக்கும், பிகாஸ் இப்போ வர வண்டி எல்லா வண்டியிலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியோலையும் சரி ஆக்டிவாக சரி ஆக்சஸும் சரி உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராலாக வெளியே கொடுத்துருக்காங்க, பட் இதில் ஒன்றும் அந்த பழைய மாடல் ஃபாலோ பண்ணி சீட்டுக்குள்ளே கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் பெட்ரோல் போடும்போது அந்த சீட்டை தூக்கிட்டு போடுற மாதிரி இருக்கும், அது ஒரு அன்கம்ஃபர்டபுள் தான்.
எனிவே உங்கள் நெக்ஸ்ட் வெர்ஷன் வந்து அப்டேட் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் இந்த டிஜிட்டல் கன்சோல் வந்து பார்க்க ரொம்ப ஃபீல் நல்லாயிருக்குங்க. அந்த ஷேப் ஆஃப் தி கன்சோல் வந்து ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அந்த ஃப்ரண்ட்டில் நான் சொல்ல மாதிரி அந்த பெயிண்டிங் வந்து உள்ளே வருது, அதுவுமே ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபைனலி இந்த வண்டியை நீங்கள் வாங்கலாமா கேட்டிங்கன்னா தாராளமாக வாங்கலாம். நீங்கள் டியோ வாங்குறோன்னு நினைக்கிறேன், நீங்கள் இதை கூட வாங்கலாம். ஏன்னா மோஸ்ட்லி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சேம் பவர் அண்ட் மைலேஜ் எல்லாமே காமனாக தான் வருது. உங்களுக்கு டிசைன் வைஸ் பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் உங்களுக்கு எந்த பிராண்ட் பிடிக்குமோ அதை கூட சூஸ் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் நம்ம நிறைய சொன்ன மாதிரி 92,000 தான் வருது. நீங்கள் இதில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் உங்களுக்கு தேவையில்லை. எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் இல்லாததான் தான் இந்த வண்டியோட லுக் வைஸ் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென், பை பை.